வணக்கம் நேயர்களே. நேற்று விஸ்வாஸ் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஷாபு 3 R.J. Sha அப்படினு சொல்றதுடைய சேனல் பார்த்துட்டு இருந்தாப்டி. அது பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சேனல் அது வர அந்த ஒரு ஸ்பீச் வந்து நானும் ஒன்னு கேட்டேன். கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ஆகி சரி அடுத்தடுத்த வீடியோஸ் அடுத்தடுத்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நான் வந்து தொடர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 எபிசோட்ஸை வந்து நான் ஒரே ஷார்ட்டில் உட்காந்து விஸ்வாஸோடையே பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸ்பீச். அதாவது R.J. Sha வந்து அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கும்போது ஒரு இன்ஸ்பயர் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய நம்ம வந்து சரி நம்ம விட்டதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது இன்ஸ்பயருக்கும் மோட்டிவேஷனுக்கும் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ஸ்பைரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறோன்னா அது திங்கிங், ஆக்சுவலி நம்ம யோசிக்கிறது தான் இன்ஸ்பிரேஷன். ஆனால் அது மோட்டிவேஷன் சொல்லும்போது ஒரு ஆக்ஷன், அதாவது நம்ம ஒரு மோட்டிவேட் ஆகிட்ட உடனே நம்ம சில விஷயத்தை வந்து செய்யற வந்து ஒரு மோட்டிவேட்டாக ஒரு ஆக்ஷனாக செய்கிறதா வந்து மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. மோட்டிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த தம்பி பேசுகிற ஒரு மோட்டிவேஷன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அந்த மோட்டிவேஷன் விஸ்வாஸ் ஏன் பார்த்துட்டு இருந்தேன்னா தன்னுடைய சேனலுக்கு அடுத்த கண்டென்ட்டு நிறைய வியூஸ் வந்து கம்மியாகவே வந்துட்டுருக்கு. அப்போ அடுத்த சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம், என்ன மாதிரி விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி டெக்கீஸ்க்கு வந்து விஷயம் இன்ஃபர்மேஷன் சேகரிச்சுட்டு இருந்தா அப்படி கண்டென்ட் எழுதிட்டு இருந்தா அப்படி. அப்போ மனசு சோர்ந்து போயிருந்துருக்கு பொழுது. மனசு சோர்ந்து போன உடனே வந்து R.J. Sha இது சேனலில் வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி திரும்ப அந்த மோட்டிவேஷன் தான் பண்றது வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து செய்யறதுக்கு வந்து இன்ஸ்பிரேட்டர் கண்டென்ட்டை வந்து எழுதிட்டா அப்படி. அப்போ எனக்கும் தோணுச்சு, எனக்கு வந்து விஸ்வாஸ் மாத்திரம் இல்லை, எனக்கும் வந்து அந்த எவ்வளவோ வருஷங்கள் எவ்வளவோ நம்மளுக்கு வயசாக இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னங்கன்னா வீடு கட்டணும், வீடு கட்டுறதுக்கு வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட் நம்மளுக்கு தேவை இருக்குது, பிளானிங் தேவை இருக்குது, அப்புறமா எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி அவங்களோட பண்ணும்போது நிறைய வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே இருக்குது. அதை நம்ம சக்சீட் பண்ணி நம்ம வீடு கட்டுறதை பார்த்து வீடு கட்டணும், நல்லா அழகாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு வந்து சில மோட்டிவேஷன்ஸ் தேவைப்படுது. நம்மளுக்கு வந்து நம்மளுக்குள்ளே ஆல்ரெடி மோட்டிவேஷன்ஸ் இருக்கும், அது நம்மளுக்கு இன்ஸ்பயராக இருப்போம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்போம், நிறைய விஷயத்தை பார்த்துருப்போம். ஆனால் டெஃபினட்டாக வந்து நம்மளுக்கு வந்து அதை நம்ம கொஞ்சம் லைட்டாக சோர்ந்து போயிடுவோம். சில பயம் வர ஆரம்பிச்சிடும். பயம் வர ஆரம்பிச்சியோ நம்ம மாட்டிக்குவோமா, கடன் பிரச்சனை ஆயிடுமா, இந்த மாதிரியான பயம் வந்தோடனே உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சரி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மோட்டிவேஷன் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போது நம்மளுக்கு இது இல்லை, இதை நம்மளுக்கு வந்து ஒரு ஃபியூல் தேவைப்படும். ஒரு நம்மளுக்கு போட்ட உடனே நல்லா பற்றிக்கிட்டு எறிகிற மாதிரி ஒரு ஃபியூல் தேவைப்படும், ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. அப்போ இப்போ மோட்டிவேஷன் தேவைப்படும் போது எந்த வயசுக்குமே வயசானவங்களுக்கு கூட ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. அவங்க வாழ்க்கையில் போர் அடிச்சுட்டு இருக்கோம், லைஃபே வந்து என்னடா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை, ரிட்டையர்ட் ஆகிட்டோம், பென்ஷன் வந்துட்டுருக்கு, ஆனால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குமே வந்து என்ன தேவைப்படுது, ஒரு மோட்டிவேஷன். வாழ்க்கை எப்படி வாழலாம், எப்படி சந்தோஷமாக வாழலான்னும் போது மோட்டிவேஷன் தேவைப்படுது. அந்த தம்பியுடைய அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என் மனசுலையும் ஒரு சார்ஜ் ஏறிச்சு. அந்த சார்ஜ் ஏறிக்கும் போது தான் எனக்கு வந்து இந்த மோட்டிவேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நாமளும் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் உங்களோட நான் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்குமே வந்து சின்ன வயசுலேருந்து என்ன கேரக்டர்னா ஜனங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்படி நீ செய் விஸ்வா, பசங்களுக்கும் சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டும் சொல்லுவேன், ரிலேட்டிவ்ஸுக்கும் சொல்லுவேன், நீ இப்படி செய்தால் நல்லாயிருக்கும், இப்படி செய்தால் உனக்கு இது நல்லாயிருக்கும். அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும், எனக்கு பிடிச்சது சொல்கிறது வந்து மோட்டிவேஷன் இல்லை. அவங்களுக்கு பிடிச்சதை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது அவங்க கப்புன்னு பற்றிக்கிட்டு அவங்க வந்து அதை பிடிச்சிடுவாங்க. விஸ்வாஸ்க்கு நம்ம தான் சொல்லுவேன், நீ நல்லா வந்து யூடியூப் சேனல் பண்ணுறா, நல்லா நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும், நிறைய செலிபிரிட்டியாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால தான் அவன் தொடர்ந்து வந்து டெக்னிக்கல் சேனல் இங்கிலீஷ்லேயும் பண்ணிகிட்ருக்கான், இப்போ நம்மளுடைய சேனல் சர்வோ எக்ஸ்ப்ளோரர்ஸ்லேயும் வந்துட்டுருக்கான். சரி, அந்த மாதிரி நம்மளுக்கு மோட்டிவேஷன் ரொம்ப தேவைப்படுது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சோர்ந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய ரொம்ப இன்ஸ்பைரிங் இருந்தாலும் நம்மளுடைய மோட்டிவேஷன் நம்மளுக்கு டவுன் ஆகிறதுனால தான் நம்ம தோல்வி அடைஞ்சிடும். இந்த மோட்டிவேஷன் சொல்லும்போது ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகம் வருது. அந்த கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் வந்து தன்னுடைய கோச்சிட்ட சொல்கிறான், நாளைக்கு நடக்கக்கூடிய ஃபைனல் மேட்ச்சில் வந்து நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே கோச் சொல்கிறாங்க, வேணாம்ப்பா, நீ வந்து நல்லா ஆடுற, ஆனால் இன்றைக்கி ஃபைனல் மேட்ச்சுக்கு வந்து இன்னும் நீ வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கிடைக்காது. காரணம் என்னென்னா ஒன்னோட நல்லா விளையாடுற பசங்கள்லாம் இங்கே இருக்காங்க, அவங்க ஆடுவாங்க, அவங்களுக்கு தான் வந்து இந்த சான்ஸ் கொடுத்தாகணும். இப்போ நீ வந்து இன்னும் நல்ல ட்ரைனிங் எடுத்து நான் அடுத்த ஃபைனல்ஸ்க்கு வந்து ஒன்று நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் எனக்கு கண்டிப்பாக வந்து இதில் போட்டுருங்க, இதில் நான் நல்லா ஆடி காமிக்கிறேன்னு சொன்னோம்னா ரொம்ப கெஞ்சான், அழுது கேட்குறான். அப்போ கோச் வந்து சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி மனசு இறங்கி அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, விளையாடுறான் அவன். அந்த ஃபைனல் மேட்ச்சில் வந்து அவனால் வந்து நிறைய கோல்ஸு, அவனும் கோல் அடிக்கிறான், நிறைய வந்து மேன் ஆஃப் த மேட்சாக மாறுறான், அவனால தான் அந்த கேமே வந்து வின் பண்ணுறாங்க. அப்படி மிகப்பெரிய சந்தோஷம் அந்த ஸ்கூல்ல கொண்டாடுறாங்க அந்த கிரவுண்ட்ல அந்த கோச் ஓடி போய் கேக்குறாரு எப்படிப்பா எப்படி நீ எந்த மேட்ச்லயும் இப்படி ஆடுனதுல இந்த மேட்ச்ல எப்படி இவ்வளவு சக்சஸ் ஆன என்ன காரணம் அப்படினு கேட்டதுக்கு அவன் சொன்னானாம் என்னோட மேட்சை வந்து எங்க அப்பா உட்கார்ந்து கவனிக்கறாங்க அதுதான் வந்து நான் இது நல்லா ஆடுறதுக்கு முக்கியமான காரணம்னு சொன்னேனே கோச் வந்து உடனே வந்து சுத்தி பார்க்கறாரு அந்த இடத்துல அவன் அப்பா இல்ல அப்ப வந்து கேங்க அப்பாவே இல்ல எப்படி நீ இப்படி இப்ப சொன்னேனே இல்ல எல்லா மேட்ச்க்கும் எங்க அப்பா வந்து உட்கார்ந்து பாப்பாரு எங்க அப்பா வந்து கண்ணு தெரியாது எங்க அப்பாக்கு ஆனா நான் விளையாடுறேன்றதனால வந்து ஆப்போசிட்ல உட்கார்ந்து அந்த இடத்துல ரோல் வந்து பாத்துட்டு இருப்பாரு எனக்கு ஆனா என்ன ஒரு பேட் நியூஸ்னா எங்க அப்பா வந்து போன வாரம் இறந்துட்டாரு அதனால வந்து அவர் வந்து இப்போ வந்து நம்ம வானத்துல இருந்து ஹெவன்ல இருந்து என்ன பாத்துட்டு இருக்காரு அவர் அத பாத்துட்டு இருக்கனால அந்த இன்ஸ்பிரேஷன்ல அந்த மோட்டிவேஷன்ல நான் வந்து விளையாடுனேன் அதனால நான் வந்து சக்சஸிவா மாறனே அப்படி சொல்லி அந்த பையன் சொல்றான் அந்த பையனுக்கு அந்த இடத்துல வந்து என்ன இருந்துச்சு ஒரு பிலீஃப் இருந்துச்சு அப்ப பாக்குறாங்க அப்படிங்கற ஒரு பிலீஃப் அந்த பிலீஃப் இருந்தவறதனால அவனுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் ஆயிட்டான் நம்மளுடைய மோட்டிவேஷனுக்கு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்பிக்கை நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன் நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு ஆக்ஷனா மாறும்போது நம்ம சக்சஸ் பண்ணிரோம் அதனால தான் வந்து நாம வந்து கண்டிப்பா வந்து நம்ம எதிலயுமே சோர்ந்து போக கூடாது நமக்கு சின்ன வயசா இருக்கட்டும் வயசானவா இருக்கட்டும் நமக்கு வந்து மோட்டிவேஷன் எப்பவுமே தேவைப்படுது நல்ல விஷயங்களை பார்க்கலாம் அதனால தான் வந்து விஸ்வாஸ் அந்த சேனல்ல பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்கரேஜ் ஆயிடுச்சு நிறைய உட்கார்ந்து எபிசோட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால சாபுத்ரி அப்படிங்கற ஒரு சேனல் வந்து கண்டிப்பா வந்து ஒரு மிக ஃபேமிலியரான ஒரு யூடியூபர் ஆனாலும் அவருடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து சேனலை மென்ஷன் பண்றேன் கண்டிப்பா வந்து அந்த சேனலை பாருங்க அவ்வளவு ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயங்களை வந்து அவர் பேசி இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா அதே மாதிரி அடுத்த டாபிக் வந்து இன்னும் நல்ல டாபிக்ல வரும் அது வரைக்கும் வணக்கம்